தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. ஆச்சியே ராயல் பாயாசம் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நம்ம ஆளுநர்களை மொத்தம் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, நமக்கு எதுக்குப்பா வம்பு, இருக்கிறன்னு தெரியாம இருந்துட்டு போயிருவோம், நம்ம யாருக்கும் பாதகமும் இல்லை, யாருக்கும் சாதகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆளுநர்களும் இருக்காங்க. இன்னொரு வகை உண்டு, அது இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாயில்ல, பஞ்சமத்தை கொண்டாந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து ஆளுமை பண்ணிட்டு இருக்க ஒரு சில ஆளுநர்கள். இதுல நம்ம ஆளு எந்த ரகம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். போயிருச்சு. அதாவது அறுத்து விடுங்க, எங்களுக்கு இவருக்கும் ஒத்து வராதுங்க, டப்புன்னு முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை மனுவை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ரெட்டியாக உட்காந்துருக்காங்க. இவங்க எழுதி கொடுத்தோன்னே அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாரா? இது எப்படி தெரியுமா இருக்கு? சுப்பிரமணியபுரம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் கஞ்சா கருப்பு பூட்டின கதவுக்கு முன்னாடி ரந்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பாள், வாடா வெளியே வாடா வெளியே. அதே மாதிரி தான், என்ன முக்குனாலும் இங்கனுக்குள்ள அந்த விஷயம் நடக்காது. ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தா ஞாபகம் இருக்கா? நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நீட்டை விடாம மடக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுவும், நாங்க நினைச்ச ஆளுநரை தூக்கிடுவோம், யார் நினைச்சாலும் தூக்க முடியாது. இது ஒரு ஆரம்ப புள்ளி எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இவர் அவரை பாராட்ட, அவர் இவரை பாராட்ட, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி, அதாவது சிறந்த முதல்வரா நான் இவரை பாக்குறேன்னு இவர் சொல்ல, சிறந்த ஆளுநராக நான் இவரை பார்க்குறேன்னு இவர் சொல்ல, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. போக 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 காட்டருமை தேஞ்சு கழுதையான கணக்காக வந்துருச்சு. அவங்களுக்குள்ள அந்த இடையில இருக்க பாலத்தில் எவனோ பாம் வச்சு வெடிச்சுட்டான், அது ரெண்டு பேரும் சேராமலே போயிடுச்சு. அவர் கிட்டத்தட்ட வந்து எதிராகவே மாறிட்டாப்ல. ஏன்னா ஒரு ஆளுநர் அப்படின்றது ஆளுங்கட்சியோடு எப்பயுமே சேர்ந்துருக்கணும், அதுக்கு பேர் தான் ஆளுநர். ஆனால் இங்கே அப்படி இல்லை, முக்காவாசி இடத்துல அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களே, பாண்டிச்சேரியில் படாத பாடுபடுத்துகிறாங்களே, நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருந்தோமே, அதை பார்த்து தான் இங்கே பாடமே கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. இவர் அவரை பார்த்து சீப்போங்கிறதும், அவர் இவரை பார்த்து, அதாவது இவங்களோட முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, மசோதாவை கொடுத்தா மனுஷன் மதிக்கவே மாட்டேன்றாருங்க. எவ்வளோ தூரம் வெளிப்படையாகவே சொன்னாங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் வச்சு கொடுத்துருந்தோம், அவங்க கொஞ்சம் கூட அதை எட்டி பார்க்கல, சீண்டி பார்க்கல, எங்களை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி மறுபடியும் மசோதாவை எவ்வளோ தூரம் திருப்பி அனுப்பிச்சாலும், படிக்காமலே திருப்பி அனுப்பிச்சாலும், இவங்க மறுபடியும் அதை நிறைவேற்றி மறுபடியும் அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேர் கூட அரசல் புரசலாக ஓடிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் வச்சாங்க பாருங்கள், நேரடியாகவே இவர் எங்களுக்கு வேண்டாம். அதுக்கான செய்கைகள் எவ்வளவு நடந்தது அப்படிங்கிறது தெரியும். ஆளுநர் பேசின பேச்சு கொஞ்சம் நெஞ்ச பேச்சு இல்லை. அவரும் கேப்பு கிடைச்ச இடத்துலலாம் நல்லா ஃபில் பண்ணி வச்சுருந்தாப்புல, போகிற இடத்துலலாம் அந்த சனாதன சாம்பாரை சூடு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அது ஏற்கனவே ஆறி நாறி போயிருந்துச்சு. அதை வேற இது அவருக்கு தேவையில்லாத விஷயம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. இருந்தாலும் அவர் அதை பற்றி கண்டுக்கலை. ஏன்னா எனக்கு எங்கே நான் விசுவாசமாக இருக்கணுமோ அங்கே நான் விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு போல, மற்றவங்களை பற்றி அவர் எந்த கவலையுமே பட்டது. ஆனால் உண்மையிலேயே இப்போ இவங்க இவ்வளோ தூரம் தீவிரமாக உட்காந்துருக்காங்களே, இவரை தூக்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ணம். ஆனால் இவரை தூக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி, ப்ராக்டிக்கலாக ஒரு வேலை இருக்குல்ல, நியாயமாக பார்த்தா இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. ஆனால் நாளைக்கு இப்போ நீங்கள் நம்ம மேலே யாரும் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிடக்கூடாது இல்லையா? இவங்க என்ன பண்ணாங்க, அப்போ தான் அவர் இருந்தார்ல, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாங்களா? ஏன்னா ஆளுநருக்கு இருக்க அதிகாரம் உண்மையிலே, அதாவது முதல்வருக்கு இருக்க அதிகாரத்துக்கு ஒரு படி மேலே, அதாவது செயல்படுத்த முடியாது, இவர் இல்லாமல் எதையுமே இவங்க செயல்படுத்த முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இது நேரடியாக ஜனாதிபதிக்கு கீழேருந்து, ஜனாதிபதிக்கு கீழே நேரடியாக வந்து எல்லாரையும் வந்து உட்கார வைக்கிற ஒரு இடம். அதே நேரத்தில் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இடம், எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு, அவங்க நினச்சா சட்டசபையை கூட்ட முடியும், அவங்க நினச்சா ஒரு மசோதாவை வந்து அமல்படுத்த முடியாத அளவுக்கு வைக்க முடியும், அவங்க நினச்சா ஓட்டு, அதாவது பெரும்பான்மைக்கு வந்து அழைப்பு கொடுக்க முடியும். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு உச்சபட்ச அதிகாரம்னு வச்சுக்கோங்களேன் மாநிலத்தில். அதே நேரத்தில் இவ்வளவு அதிகாரம் வச்சுருக்க அந்த ஆளுநருக்கு ஜாப் கேரண்டி கிடையாது. நம்ம பயில மாதிரி தான், கான்ட்ராக்டர் ஒர்க்கு மாதிரி தான் அது. ஏன்னா எப்போ நினச்சாலும், அதாவது அவங்கள யார் வந்து உட்கார வைக்கிறாங்களோ அவங்க நினச்சா அவங்க திரும்ப கூப்பிட்டுக்கலாம். இது சம்மந்தமாக ஏகப்பட்ட பிரச்சனை போயிருக்கு.
அது எப்படிங்க ஒரு 5 வருஷம் கேரண்டி கூட இல்லாமல் அதுக்கு தானே கொண்டு போய் உட்கார வச்சுருக்கீங்க. நீங்கள் நினச்சா வைப்பீங்க, நினச்சா திரும்ப கூப்பிடுவீங்க, நீங்கள் வச்ச ஆளுநர் அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்டிருக்காங்க, நேரடியாகவே கேட்டிருக்காங்க, நீதிமன்றத்தில் கூட கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ தான் சர்க்காரியா கமிஷன் வந்தது 1988. அந்த கமிஷனில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஆளுநரை 5 வருஷம் அவசியம் நீங்கள் வச்சுருக்கணும், அவசியம் தேவையில்லாமல் எந்த ஒரு சில்லற பிரச்சனைக்காகவும் அவரை திடீர்னு வந்து அவர் சீட்டை பிடிங்கிடப்படாது, அவரை அங்கே வச்சுருக்கணும். ஒருவேளை அவசியம் ஏற்பட்டால், தவிர்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது அவசியம் ஏற்பட்டால் அந்த நிலைமையில நீங்கள் அவரை திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்பையும் கூட 90 அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைம்பாங்க பார்த்தீங்களா, அந்த கணக்காக தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க முந்திக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க டிஆர் பாலு அண்ணே, ஒட்டுமொத்த திமுக கட்சியும் கூட்டணி கட்சியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இவர் எங்களுக்கு வேண்டாம், எங்கே கொண்டு போய் கொடுப்பிய, அவர் பாசுக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும். அவர் பாசுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் பார்த்து, ஐயா நீங்கள் கொடுத்த ஓலையே அவர் அங்கே கொண்டு போய் சேர்க்கல, இப்போ அவர் மேலே கம்ப்ளைண்ட்டாக ஒரு ஓலை கொண்டு போய் கொடுக்குறீங்களே, எந்த நம்பிக்கையில் கொண்டு போய் கொடுக்குறீங்க, எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க நம்புறீங்க, இல்லை யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க, இல்லை யாருக்கு முன்னாடி நான் வீரமானவன் நினச்சி யாருக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு பிடிக்கலையா எங்களுக்கு இவர் வேண்டாம், அவரை நீங்கள் ஈஸியாக போகிற உங்களுக்கு அதுக்கான வழிகள் தனியாக ஏகப்பட்டது இருக்குது, அதை நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் அந்தந்த வேலைகளை பார்த்து, நாங்கள் வந்து ஜனாதிபதியை பார்க்க போகிறோம், யாரை இப்போ புதுசாக யார் யார் பக்கம் அவங்க இருக்காங்க, யார் நிப்பாட்டின ஜனாதிபதி அவங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் கொடுக்க போகிறேன்றியா. ஆனால் அவங்களுமே அவ்வளோ அசால்ட்டாக எடுக்க முடியாது. இதில் உண்மையை சொல்ல போனால் ஐயா மோடி கூட தலையிட முடியாது, அவங்களோட அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வேணால் பண்ணலாம், அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க அவங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். அவங்க கேட்பாங்கல்ல, எதுக்கு நீங்கள் அவரை வேணான்றிய, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அப்போ போய் உட்காந்து நாங்கள் சொல்கிறத இவர் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் போய் சின்ன பிள்ளை மாதிரி ரீசன் சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. நீங்கள் நினச்சாலும் ஒரு உண்மை வேணால் சொல்லணுமா, உங்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் அடித்து புரண்டாலும் உங்களால் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அவரை வந்து அசைக்க முடியாது 5 வருஷத்துக்கு அப்படின்றது தான் உண்மை. உண்மை இதை நீங்கள் ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் நெசம். ஆனால் இது உங்களுக்கே தெரியும், இருக்கிறதுல ரொம்ப வேதனையான விஷயம் இது தான். ஆனால் அதையும் மீறி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வைங்கள, அப்போ சொல்லா சார், இந்தியாவில் எங்கால் மாதிரி யாருமே கிடையாது. ஆர் யூ ரெடி?